அதிமுக உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடுறதை நாங்க விரும்பல அப்படி ஒரு கருத்தை ஆழ்ந்து அழுத்த திருத்தமா பதிவு பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பெரிய மனுஷன் நல்லது சொன்னா கேட்கணும்லங்க. அதிமுக தொண்டர்கள் மனநிலை புரிந்து கொள்ளாமல் தான் நீங்களும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கிட்ட போய் அதிமுக தொண்டருடைய மனநிலை அதிமுக தொண்டருடைய மனநிலை பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய சக்தி புரட்சித் தலைவர் மான்முக அம்மாவுடைய சக்தி இந்த இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தை ஒரு வலுவான இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற அத்தனை பிரிவுகளும் ஒன்று சேர வேண்டும் என்று தான் எங்களுடைய நிலைப்பாடு தொண்டருடைய நிலைப்பாடு. பாஜக பாஜகவும் இந்த கருத்தை விரும்புறதா பார்க்க முடியுது. களத்தில் அவங்க ரெண்டு அணியா இருக்கு, ஒற்றுமையா இருந்தா இந்த தேர்தலை திமுக வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு பொன்னான நேரமா இருக்கு. எச் ராஜா சொன்னார் அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு. உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஒன்றுபட்டு தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்று தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாங்களும் விரும்புகிறோம், நாங்களும் விரும்புகிறோம். அதற்கு யார் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வார்த்தை எப்ப சொன்னாரு மோடி? இந்த வார்த்தை எப்ப உங்ககிட்ட சொன்னாரு? சரிங்க, ரெண்டு அணியும் இணையணும் அப்படின்னு பிரதமர் மோடி உங்ககிட்ட சொன்னாரா? எங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ நீங்க நேரடியா எடப்பாடி கிட்ட போய் பேச வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறீங்க, இணையறதுக்கு விருப்பம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப எடப்பாடி பழனிசாமியும் நேர்ல போய் சந்திப்பீங்களா? அவர் ஏற்கனவே அவர்கள் அவருடைய நிலைப்பாடை நம்முடைய உலகமகா அரசியல் வித்தகர் ஜெயக்குமார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இருவருமே நீங்க இருட்டலை எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்றீங்க. கழக சட்டாதிபதி நாங்கள் தான் இப்போ ஒருங்கிணைப்பாளர் நான் இருக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடத்தையும் கிடைக்கும். அவர் தாமாகவே முன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இணை ஒருங்கிணைப்பு பதவியை அவராகவே முன் வந்து அந்த பதவியை துறந்து விட்டார். அவர் மறுபடியும் அதை கோர முடியாது, அந்த உரிமையை அவர் கோர முடியாது. என்ன நிலை இருக்கிறது சார்? மோடி சார், சார் ஓகே சார், பிரதமர் மோடி ரெண்டு அணிகளும் இணையணும் சொல்ற சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடுறதை நாங்க விரும்பல அப்படின்னு ஒரு கருத்தை ஆழ்ந்து அழுத்த திருத்தமா பதிவு பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பெரிய மனுஷன் நல்லது சொன்னா கேட்கணும்லங்க.